கம்மி பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு. நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ கம்மி பண்ணவோ செய்யலாம். சீரகம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு, மல்லி 1 டீஸ்பூன் அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்தெடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஹீட், இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. பாருங்க, இது நல்ல வரப்பட வேண்டாம், கொஞ்சம் லைட்டா வறுத்தா போதும், ஒரு நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிரலாம். இப்போ போதும், நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டு, இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே இதுல போட்டுடலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்க்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தனா அதை லைட்டா வறுத்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்ப நம்ம பொடி பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி கொர கொரன்னு இருக்கிற மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஓபன் பண்ணதுமே அவ்வளோ வாசனை வருது, சூப்பரா இருக்கு. இருக்கட்டும், நான் இன்னைக்கு இந்த மாதிரி சைஸ்ல 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை இப்படியே நம்ம 2 கட் பண்ணி இதை அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி சேர்த்தோம்னா அது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி இப்படி எடுத்தோம்னா ஈஸியாக வரும். அதே மாதிரி நீங்கள் நல்ல பழுத்த தக்காளி எடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக புளியும் தண்ணியும் சேர்த்து ஊற வச்சிருக்கிறேன். புளிக்க அளவு அதோட புளிப்பு போகிறது வந்து வித்தியாசம் ஆகலாம். சில புளி வந்து நல்ல புளிப்பாக இருக்கும், சிலது வந்து அவ்வளோ புளிப்பாக இருக்காது. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன். அதையும் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி அப்படியே ஊற வச்சிடலாம். இருக்கட்டும், ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில், எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் காய்ந்த வத்தல் 2, நான் 2 உடைச்சி போடுறேன். வத்தல் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயம், பெருங்காய்த்தூள். ஃப்ளேம சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம மசிச்சு வச்சிருக்கிற 3 தக்காளி இதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறது வர குக் ஆகட்டும். ஃப்ளேமை மீடியத்தை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற புளியில் இருந்து தண்ணி 1 கப் அளவு எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இன்னும் 1 கப் புளி தண்ணி சேர்க்குறேன். இது கூட இன்னும் 2 கப் அளவு நார்மல் தண்ணி வந்து நான் சேர்க்குறேன். இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன், ஏன்னா புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு சேர்த்துக்கோங்க. நான் டோட்டலாக இன்னைக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பசையெல்லாம் கூடி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், திருப்பியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து நிறைய டைம் வைக்கக்கூடாது, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த அளவுக்கு நான் மல்லித்தலை எடுத்துருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். இந்த தண்டையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்க, அவ்வளோதான், நம்ம வாசனையான மசாலா ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க நம்ம வாசனையான சுவையான மசாலா ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம் கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈஸியா எல்லாரும் பண்ணலாம். இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கினா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you, bye bye.